நண்டு எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ரஃபாக இருக்குது, கையில் கிழிச்சிடும் அப்படின்ற பயத்தினாலே நிறைய பேர் வாங்கி சமைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் கிளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. இன்றைக்கி நான் உங்களுக்கு டஞ்சன ஸ்க்ராப் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இது வந்து யூஸ்வலாக இருக்க நண்டு சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அமெரிக்காவில் அதிகமாக கிடைக்கிற வெரைட்டியில் இதுவும் ஒன்று. நண்டோட காலெல்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க ஓட்டை வந்து அப்படியே பேத்து எடுத்துடலாம். அது கொஞ்சம் எடுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இல்லைனா கையில் கிழிச்சிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ளஷை சுற்றி நிறைய லங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் அதில் வந்து ஒரு எல்லோ கலர் மாதிரி இருக்கும், அதை நிறைய பேர் போட்டு சமைப்பாங்க, பட் நான் எப்போவுமே அதை எடுத்துகிட்டு தான் சமைப்பேன். ஸோ அதையும் நீங்கள் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த காலில் வந்து சின்ன சின்ன முடி இருக்கும், ஸோ அதை வந்து ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை கத்தியோ வச்சு சொரணும் அப்படின்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் அதோட எட்ஜஸ்ட்டில் இருக்கிற முள்ளை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம், இல்லைனா சாப்பிடும்போது நம்ம வாயில் குத்துற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக ஒரு கத்தி எடுத்து அந்த ஓடெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அது மசாலா போடும்போது நல்லா ஊறி நமக்கு நல்லா ஜூஸியான ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் வேணுன்ற அளவுக்கு சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸி.